விரைவு செய்திகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள உள்ளிக்கோட்டை கிராமத்தில் நவார்டு வங்கியின் நிதியுதவியுடன் பள்ளி கட்டிடம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பணிகளை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பார்வையிட்டார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நரிக்குறவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 8 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் 250 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொகுப்பு வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி தலைமை வகித்தார். தூத்துக்குடி மக்களின் தந்தை என போற்றப்படும் ராவ் பகதூர் குரூஸ் பர்னாந்துவின் 151வது பிறந்த தின விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தூத்துக்குடியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 5 முறை தூத்துக்குடி நகராட்சி தலைவராக பதவி வகித்த குரூஸ் பர்னாந்துக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை அரசின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 21ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் இதனை தெரிவித்தார். பிஜேபி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பிஜேபி மாநில நிர்வாகிகளுடன் அவர் விவாதிக்க இருப்பதாகவும், அமித்ஷாவின் தமிழக வருகை கட்சியினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொன்ராஜ் ஆலிவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள விஷ்ணு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தின் 2வது ஆட்சியராக எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 2வது ஆட்சியராக கிளாட்ஸ்டோன் புஷ்பராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டிருந்த இ பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டதையடுத்து மலை வாசஸ்தலமான உதகமண்டலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தீபாவளி பண்டிகை விடுமுறையை ஒட்டி உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா போன்ற இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருந்தது. கொடைக்கானலிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அங்குள்ள பிரயன் பூங்கா, ரோஜா பூங்கா, நட்சத்திர ஏரி போன்ற இடங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1.5 மணி முதல் தீபாராதனைகள், உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், கோவில் உள்பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சன்னதியில் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. சுவாமி ஜெயந்தி நாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி கும்ப பூஜைகளும் நடைபெற்றன. தமிழகத்தில் அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களிலும் கந்த சஷ்டி விழா இன்று காலை தொடங்கியுள்ளது. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று கந்த சஷ்டி விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதையொட்டி கோவிலின் சண்முகர் சன்னதியில் உள்ள முருகப்பெருமானுக்கு பால், மஞ்சள், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கந்த சஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் இன்று தொடங்கியது. யாக வேள்வி நடத்தப்பட்டு உச்சகால பூஜைகளும் முடிந்து மூலவர், உற்சவர், விநாயகர், மயில் நவ வீரர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு விழா தொடங்கியது.
சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோயில் நடை மண்டல பூஜைக்காக இன்று திறக்கப்பட்டது. பக்தர்கள் தரிசனத்திற்கு நாளை முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 1000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டதற்கான சான்றிதழை பம்பையிலேயே காண்பித்து சன்னிதானம் செல்ல வேண்டும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் திருவாபரணம் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படாது என பந்தல அரண்மனை தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்பட இருந்த 10,000 அமெரிக்க டாலர் மற்றும் சுமார் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையிலிருந்து துபாய்க்கு செல்ல இருந்த பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனையிட்டபோது டாலர் மற்றும் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது.